Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டினா நமக்கு தெரியும், எலாஸ்டிக் பொருள்னா என்ன, சும்மா லைட்டா எஃபர்ட் போட்டாலும் அப்படியே பயங்கர எலாஸ்டிக்கா இருக்கு பாத்தீங்களா. இது லைட்டா எஃபர்ட் போட்டாலும் எலாஸ்டிக்கா இருக்கு. இது வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டாலும் லைட்டா தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஸோ எலாஸ்டிக்னா ஈஸியா பயங்கரமா ஸ்ட்ரெச் ஆகும் லைட்டான எஃபர்ட்டுக்கும். இன் எலாஸ்டிக்னா நம்ம பயங்கரமா எஃபர்ட் போட்டாலும் லைட்டா தான் ஸ்ட்ரெச் ஆகும், ரைட்டுங்களா. இப்போ அதுவே நம்ம வந்து இந்த கான்செப்ட்ல பார்க்கலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், 2 ரூபா தாண்டா கேட்டேன். அந்த டைலாக் ஞாபகம் வச்சுங்க, 2 ரூபா தாண்டா கேட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். டிமாண்ட் கர்வ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் தான் இருக்கும். இப்போ லெட் அஸ் சே இதுதான் ஈக்விலிபிரியம் பாயிண்ட்னு வச்சுக்கலாம், சரியா. இப்போ பிரைஸ் இங்க இருக்கு, குவாண்டிட்டி இங்க இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு விலை குறைக்கிறார் வடிவேல், 2 ரூபா தான் குறைக்கிறார். இதுதான் இப்போ புது ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இத்தனோண்டு குறைச்ச ப்ரைஸுக்கு குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் இங்கே வந்து நிற்குது, புரியுதுங்களா. இதுதான் எலாஸ்டிசிட்டி. இவ்வளோ கொஞ்சம் தான் ப்ரைஸ் குறைச்சிருக்கோம், ஆனால் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் இவ்வளோ மாதிரி இருக்குது, இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது, ரைட்டா. ஸோ கொஞ்சமா ப்ரை, அதே ஆப்போசிட் சினாரியோ, ஒரு வேலை விலை ஏத்தினாலும் சரி, கொஞ்சோண்டு விலை ஏத்தினாலுமே குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் பயங்கரமா குறையும். இது எலாஸ்டிசிட்டி. யூஸ்வலா வந்து இப்போ இது எந்த மாதிரி பொருட்கள்லாம் நடக்கும்னா, இப்போ மேகி ரைப்பி நூடுல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேகி வந்து 2 ரூபா விலை ஏத்திட்டாங்கன்னா, சரி மேகி தான் விலை அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு இப்பி நூடுல்ஸ்க்கான சேல்ஸ் பயங்கரமா அதிகமாயிடும். அவன் 2 ரூபா தான் ஏத்தி இருந்தாலுமே அவனோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் பயங்கரமா குறையும். அது வந்து எலாஸ்டிக் பொருள். இன்எலாஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னா, கிராஃப் ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும், ஓகே. திரும்ப நம்ம ஒரு ஈக்விலிபிரியம் பாயிண்ட் வச்சுக்கலாம், இதுதான் பிரைஸ்ன்னு வச்சுக்கலாம், இதுதான் குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பயங்கரமா பிரைஸ் மாத்துறேன், சரியா, இங்கிருந்து இங்க பயங்கரமா நான் பிரைஸ் மாத்துறேன். அப்படின்னா கூட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளவு குறையுது, இவ்வளவுதான் மாறி இருக்கு, ரைட்டா. ஸோ இவ்வளோதான் மாறி இருக்குங்க, இவ்வளோ ப்ரைஸ் மாற்றினாலுமே இத்தனை ஒன்று தான் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் மாறி இருக்கு. ஸோ பேசிக்காக என்னன்னா, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸ் மாறி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டிமாண்ட் மாறி இருக்கு, ஆர் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் மாறி இருக்கு. ஸோ ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்கு, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் இவ்வளோ மாற்றினா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளோ மாறி இருக்கு. இப்போ வந்து சும்மா ஒரு ரேஷியோல் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் இங்கே வந்து லெட் அஸ் சே 10 ரூபீஸ் மாத்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கும், 10 ரூபீஸ் மாதிரி இருக்கு, ஆனால் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் லெட் அஸ் சே ஒரு 25% ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25 by 10 எவ்வளோ, 2.5. எப்பயுமே கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து எலாஸ்டிக் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இன்எலாஸ்டிக் வந்து என்ன இருக்குன்னு, ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ மாறி இருக்கு, லெட் அஸ் சே ஒரு 30% ப்ரைஸ் மாறிடுச்சு, ஆனா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளவு மாறி இருக்கு, ஒரு 10% தான் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எவ்வளவு வருது, 0.33 அப்படி வருமா. ஸோ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பெட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பெட்ரோல் வந்துட்டு ஆர் மருந்து, இப்ப இந்த மெடிசன்ஸ்லாம் பெட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு என்னது சப்ஸ்டியூட்லாம் கிடையாது. இப்போ அதோட விலை ஏத்தினாலும் பெருசா டிமாண்ட்லாம் குறைய போறது இல்லை. ஸோ அதனால அது வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட். இப்போ அதே மாதிரி ஈஸியாக சப்ஸ்டியூட்ஸ் இருக்கிற பொருள், அது வந்து விலை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டிமாண்ட் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகும். ஸோ ஈஸியாக ஐ மீன் கொஞ்சம் விலை ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் பயங்கரமா டிமாண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, பயங்கரமா குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து எலாஸ்டிக். பயங்கரமா ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் தான் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் மாறிடுச்சுன்னா அது வந்து இன்எலாஸ்டிக். ஸோ இதுதான் எலாஸ்டிசிட்டி அண்ட் இன்எலாஸ்டிசிட்டி கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.